புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 38 தொடக்கம் 48 வரை. அக்காலத்தில் இயேசுதம் சீடரை நோக்கி கூறியது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேல் உடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தளச் செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவர்களுக்கும் மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 7வது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். அற்புதமான இறை வார்த்தைகள் இன்று எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. சிறப்பான விதத்திலே இந்த 1வது வாசகம் லேவியர் புத்தகத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லப்பட்டுள்ளதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் மிகவும் அழகான வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுவார். இறை வல்லமையோடு அன்புமிக்க சோதனங்களை, இந்த இறை வார்த்தையை நாங்கள் சற்று ஆழமாக பார்க்கிற போது, மோசேயின் காலத்திலே வாழ்ந்து வந்த இந்த சமூகத்தினர் ஒரு கொடூரமான சட்டத்தை செயல்படுத்தி வந்தார்கள். எப்படிப்பட்ட சட்டம் அப்படின்னு சொன்னால், ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒருவர் அநியாயமாக ஈவு இரக்கமின்றி கொலை செய்யப்பட்டால் அவருடைய நெருங்கிய ஆண் உறவினர் கொலை செய்தவனை பழிவாங்குதல் என்பது ஒரு தூய நிறைவான சிறப்பான சட்டமாக அது கருதப்பட்டது. இதுதான் சாதாரணமாக அங்கே இருந்த ஒரு சட்டத்தினுடைய மேன்மை. ஆனால் நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைக்கு இறைவார்த்தை மிகவும் முக்கியமாக எங்களுக்கு சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், பழிக்கு பழியென உன் இனத்தார் மீது நீ காழ்ப்புணர்வு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இந்த 1வது வாசகம் மிகவும் தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறது. அன்புமிக்க சகோதரங்களே, ஆபிரகாம் லிங்கன், அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர். அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாறு. மிகவும் ஏழ்மையாக கஷ்டமாக இருந்து அவர் ஒவ்வொரு தடவையும் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு தோல்வியுற்று, ஆனாலும் அவர் விடாமுயற்சியோடு மீண்டும் மீண்டும் அந்த ஜனாதிபதி தேர்தலிலே அவர் போட்டியிடுகின்றார். அவர் போட்டியிடுகின்ற நேரத்திலே அவருக்கு பயங்கரமான எதிரிகள் இருந்திருக்கிறார்கள். ஏராளமான எதிரிகள் அவருக்கு இருந்திருக்கிறார்கள். அப்போது இவருடைய நண்பர்கள் சொன்னார்களாம், நீர் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றீர், வெற்றியீட்டினால் இந்த எதிரிகள் எல்லாரையும் நீர் பழிவாங்க வேண்டும் என்று சொல்லுவார்களாம். அப்போது அவர், நான் வெற்றியீட்டினால் அவர்களை பழிவாங்குவேன் அப்படின்னு சொல்லுவாராம். ஆனால் அவர் வெற்றியீட்டினார், அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்தார், அவர் யாரையுமே பழிவாங்கவில்லை. அப்போது அவருடைய நண்பர்கள் எரிச்சல் அடைந்து கேட்டார்களாம், இவர்கள் தானே உமக்கு எதிராக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார்கள், இப்போது நீர் அவர்களுக்கு எதுவுமே செய்யவில்லையே, நீர் சொன்ன வார்த்தையிலிருந்து நீர் மீறிவிட்டீர் அப்படின்னு சொன்னார்களாம். அன்புமிக்க சோதரங்களே, ஆபிரகாம் லிங்கன் சொல்லுவாராம், அவர்கள் அரசியலில் தான் எனக்கு எதிரிகளே தவிர அவர்களும் எங்களுக்கு நண்பர்கள். நாங்கள் அன்போடு அவர்களோடு பேசுகின்ற போது, இரக்கத்தோடு அவர்களை பார்க்கின்ற போது இந்த மனிதர்களும் மனம் மாறுவார்கள்.
அவர்களும் நல்ல மனிதர்களாக வருகின்ற போது எங்களுக்கென்று எதிரிகள் யாருமே இருக்க மாட்டார்களே என்று சொல்லுவாராம். அன்புமிக்க சகோதரங்களே, நானே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுவார், தீயவர்களை நீங்கள் எதிர்க்க வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவர்களுக்கு அன்பு கூறுங்கள், உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள் என்று அற்புதமான ஒரு அழைப்பை எங்களுக்கு தருகின்றார் அன்புமிக்க சகோதரங்களே. சில வருடங்களுக்கு முன்னாலே நாங்கள் சந்தித்த மனிதர்களுடைய பெயர்களை கூட நாங்கள் மறந்து விடுகின்றோம். ஏன், நேற்றைய நாளிலே சந்தித்த ஒரு மனிதனை கூட, மனுஷியை கூட நாங்கள் நினைவுபடுத்தி பார்ப்பதற்கு கூட முடியாதவர்களாக இருப்போம் அப்படின்னு சொன்னால், 2000 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிற ஒரு வரலாற்று பாதையிலே இருந்த ஒரு மனிதனை இன்றைக்கும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால், அவரிடத்துல இருந்த ஒரு வாழ்க்கை பயணம் அன்புமிக்க சகோதரங்களே எங்கள் எல்லாரையுமே பாதித்திருக்கிறது. அதனால் தான் இன்றும் நாங்கள் இயேசு என்கின்ற மீட்பரை மீண்டும் மீண்டும் நினைவு கூறுகிறோம். மனித குலத்தின் மீது கொண்ட ஒப்பற்ற, சிறப்பான, பொய்யற்ற, கலப்படமற்ற உண்மை அன்பினாலே வாழ இன்றைய நற்செய்தி எங்களுக்கு ஒரு சிறப்பான அழைப்பை தருகிறது அன்பானவர்களே. அதாவது, பகைமையையும் விரோதத்தையும் ஆணி வேரோடு பிடுங்கி எடுத்து சமுதாயத்தில் ஒரு புதிய கலாச்சாரத்தை இயேசு ஏற்படுத்த விரும்புகின்றார். அது எப்படி கலாச்சாரம் என்று சொல்லி சொன்னால், அது அன்பின் கலாச்சாரமாக மாறுகிறது. அதுதான் அன்புக்கு அடித்தளம் இடுகின்ற அற்புதமான வார்த்தைகளை நாங்கள் இன்று பார்க்கிறோம். இந்த மத்தைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிற இந்த வார்த்தைகள் அன்பானவர்களே, மலைப்பொழிவிலிருந்து அது தொடங்குகிறது. மிகவும் அழகான வார்த்தைகள். அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த மத்தைய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் இரத்தின சுருக்கமாக இந்த அதிகாரத்துக்குள்ளே மிகவும் சிறப்பாக ஆண்டவர் பரப்பி இருக்கிறார். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு நற்செய்திலே பார்க்கின்றோம் என்பதை சிறப்பாக நாங்கள் கூர்ந்து நோக்க முடியும். உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். எப்படி? உங்களை துன்புறுத்துவோருக்காக செபியுங்கள். இது ஒரு உன்னதமான கட்டளையாக இன்று எங்களுக்கு மாறுகிறது. சாதாரணமாக செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் செய்யுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு அன்பு கட்டளையை விடுகின்றார். எப்படி எங்களுடைய பகைவர்களை நாங்கள் மன்னிக்க முடியும்? எப்படி நாங்கள் பகைவர்களை அன்பு செய்ய முடியும்? எப்படி நாங்கள் எங்களை துன்புறுத்துவோருக்காக நாங்கள் சபிக்க முடியும்? கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை அங்கே தான் சங்கமிக்கிறது அன்புமிக்க சகோதரங்களே. அதனால் தான் ஆண்டவர் மிகவும் அழகாக சொல்லுவார், உங்களை அன்பு செய்பவர்களுக்கே அன்பு செய்தால் அதனால் உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கப் போகிறது என்று சொல்லி, சட்டம் கடந்த ஒரு வாழ்வுக்கு ஆண்டவர் அழைப்பை விடுத்து கொண்டே இருக்கிறார். நாங்கள் அன்பு செய்கிறவர்களே, நாங்கள் மீண்டும் அன்பு செய்வோம் என்று சொன்னால் அதனால் எங்களுக்கு என்ன பிரயோசனம் கிடைக்கப் போகின்றது? எங்களை வெறுக்கின்றவர்களை நாங்கள் அன்பு செய்தால் அது ஒரு வாழ்வின் பாடமாக மாற்றப்படுகிறது. எங்களை துன்புறுத்துவோருக்காக நாங்கள் சபிக்கின்ற போது அது வாழ்வினுடைய அர்த்தத்தை எங்களுக்கு மீண்டுமாக சொல்லி தந்து கொண்டே இருக்கிறது. நான் இரக்கத்தோடு மற்றவர்களை பார்க்கின்ற போது, நான் மற்றவர்களை அன்பு செய்கின்ற போது, எவ்வளவு கஷ்டங்களை மற்றவர்கள் எங்களுக்கு கொடுத்தாலும் அவர்களை ஏற்றுக்கொண்டு புன் சிரிப்போடு அவர்களோடு நான் பேசுகின்ற போது, இறை வல்லமையை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுக்கிறேனே என்பதை பல தடவைகளிலே நாங்கள் மறந்து விடுகிறோம் அன்புமிக்க சகோதரங்களே. தன்னுடைய முடிவில்லாத அன்பினாலே இந்த புதிய உலகத்தை ஆண்டவர் படைக்க நினைக்கின்றார். தீமைக்கு தீமை அல்ல, நன்மை செய்யுங்கள் என்கின்ற அழைப்பை தருவார். இன்றைக்கு 2வது வாசகத்திலே நாங்கள் மிகவும் தெளிவாக பார்க்க முடியும். அதாவது, தீமைக்கு தீமை அல்ல, நன்மை செய்யுங்கள். அதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு என்று சொல்லப்படுகிறது. இந்த அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் என்று பார்க்கிறோம். புனித பவுல் கொரிந்திய மக்களுக்கு எழுதிய முதல் கடிதத்திலே அவர் மிகவும் அழகாக சொல்வார், அன்பு பொறுமை உள்ளது, பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்படையாது, அன்பு இழிவானதை செய்யாது, அன்பு தன்னலம் நாடாது, அன்பு எரிச்சலுக்கு இடம் கூடாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக அது நன்மையில் உண்மையில் அது மகிழ்ந்து கொண்டு இருக்கும். ஆகவே அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட அன்பை நாங்கள் செய்கிறோம்? அன்புமிக்க சகோதரங்களை, இன்றைக்கு அழகான நாள், கனிவான பார்வை எங்களுக்கு இருக்கின்ற போது அந்த அற்புதமான அன்பினுடைய மேன்மையை இந்த உலகத்திலே நாங்கள் வாழ முடியும் என்பதை நாங்கள் ஏன் இன்னும் சிந்திக்காமல் இருக்கிறோம்? இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறோம். எத்தனை போர்கள் இந்த உலகத்திலே நடைபெற்றது. 1வது உலகப்போர் அன்புமிக்க சோதனைகளை, கிட்டத்தட்ட 15 மில்லியன் மக்கள் இறந்து போனார்களாம். 2வது உலகப்போரிலே கிட்டத்தட்ட 50 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் இறந்து போனார்களாம்.
இந்த இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை விட 1900 ஆண்டிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கிடையிலே உள்நாட்டு கலவரங்கள், சாதி சமய மொழி சண்டைகளினாலே இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 170 மில்லியன் என்று சொல்லப்படுகிறது. இது இன்னும் உலகம் அன்பால் நிரப்பப்படவில்லை என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. நாட்டை எதிர்த்து நாடு, அரசு எதிர்த்து அரசும் நாங்கள் எழுந்து நிற்கின்றோம். இந்த நிலை அன்புமிக்க சோதரங்களை சாதாரணமாக எங்களுடைய வாழ்வுக்குள்ளே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலை, இனங்களுக்கிடையிலே பிரச்சனைகள், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மைகள், சகோதரத்துவம் என்பது யாருக்குமே இல்லாத ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தவம் வாழ வேண்டும், கிறிஸ்தவம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவளும் அவள் வாழ வேண்டும். அது எப்படிப்பட்ட வாழ்க்கையே இந்த கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் வாழ வேண்டும் என்று சொன்னால், எனது சமயம், எனது மொழி, எனது இனம், எனது சாதி, இந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் கிறிஸ்தவத்தையும் வளர்க்க முடியாது, என்னுடைய வாழ்க்கையை நான் வளர்க்கவே முடியாது. மாறாக அன்புமிக்க சகோதரங்களே, இன்றைக்கு ஒரு அழகான வாழ்க்கை பயணம் எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. அந்த வாழ்க்கை பயணத்தினுடைய மேன்மையைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். இன்று எங்களுக்கு ஆண்டவர் தருகின்ற அழைப்பினுடைய மேன்மை மிகவும் அழகானது, அற்புதமானது. அன்புமிக்க சகோதரங்களே, அந்த அற்புதத்தை இன்று நாங்கள் வாழுவதற்கு விரும்புகிறோமா? அதனாலே அன்பின் பிள்ளைகளாக அன்பின் சாட்சியத்தினுடைய மேன்மையை நாங்கள் வாழுவதற்கு இன்றைக்கு நாங்கள் விரும்ப வேண்டும். அதனால் தான் இந்த 10 கட்டளைகளுக்குள்ளே நாங்கள் பார்க்கின்ற இந்த 10 கட்டளைகள், அந்த 10 கட்டளைகளுடைய முதல் 3 கட்டளைகளும் கடவுளை நோக்கிய கட்டளைகளாக இருக்கின்றன. அடுத்து வருகின்ற அத்தனை 7 கட்டளைகளும் மனிதர்களை மையப்படுத்திய கட்டளைகளாக இருக்கின்றன. நாம் புனிதராய் இருப்பது போல நீங்களும் புனிதராய் இருங்கள், தூய்மை உள்ளவர்களாய் நீங்கள் இருங்கள். இது ஆண்டவர்களுக்கு தருகின்ற அற்புதமான வார்த்தைகள் அன்புமிக்க சகோதரங்களே. அதனால் தான் சொல்வார், உங்கள் வானகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். ஏனெனில் உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள் என்கின்ற ஒரு சவாலுக்குள்ளே அது நிறைவடைகிறது. அன்புமிக்க சகோதரங்களே, புனித வாழ்வு என்பது பிறர் அன்பை பொறுத்தே அது அமைந்திருக்கிறது. அன்பு வழி புனிதமும், புனிதம் வழி நிறைவும் காண வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அநீதியை அதட்டி கேட்கும் அன்பும், நீதிக்கு தோள் கொடுக்கும் அன்பும், குற்றத்தை சுட்டி காட்டுகின்ற அன்பும், அயலானிடத்திலே பிரதிபலிக்கின்ற அன்பும் தான் ஒரு மனிதனை புனித நிலைக்கு உயர்த்தி கொண்டு போகிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். உன் இனத்தார் மீது கோபம் கொள்ளாதே, காழ்ப்புணர்வு கொள்ளாதே, உங்கள் பகைவர்களுக்கும் அன்பு செய்யுங்கள். இவ்வுலகத்தினுடைய ஞானம் அன்புமிக்க சகோதரங்களே, கடவுள் முன்னிலையிலே அது மடைமையாக இருக்கிறது. அதனால்தான் ஜேசு தம்மையே வறுமையாக்கி அடிமையின் வடிவியேற்று மனிதனுக்கு ஒப்பானார், மனித உருவிலே தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கின்ற அளவுக்கு தம்மையே தாழ்த்தினார், கீழ்ப்படிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அதனுடைய உச்சக்கட்டம்தான் ஆண்டவர் அன்பின் சாட்சியத்தினுடைய மேன்மையை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அன்புமிக்க சகோதரங்களே, ஒரு வியாபாரியுடைய வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் சென்றிருக்கிறான். அவன் போய் அவரிடத்திலே உணவு கேட்டிருக்கிறான். அந்த வியாபாரி அவருக்கு சோறு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த பிச்சைக்காரன் திருப்தி கொள்ளவில்லை. எனவே இந்த பிச்சைக்காரன் கேட்டிருக்கிறான், எனக்கு இவ்வளவு சோறு தான் நீ தருவாய், எனக்கு இந்த சோறு காணாது, நீ எல்லாம் ஒரு மனிதனா என்று சொல்லி அந்த வியாபாரியை அந்த பிச்சைக்காரன் திட்டி இருக்கிறான். திட்டுகின்ற போது இவனுக்கு பயங்கரமான கோபம் வந்திருக்கிறான். கோபம் வந்து இவன் இந்த பிச்சைக்காரனை திட்டி திட்டி அவனை அடித்து துரத்தி இருக்கிறான். நான் உனக்கு சோறு போடுகிறேன், அதைவிட ஏன் இப்படி செய்திருக்கிறாய் என்று சொல்லி, என்னை திட்டி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அவனை அடித்து அவனை விரட்டி விட்டிருக்கிறான். இரவு ஒரு கனவு காணுகின்றான். கனவிலே கடவுள் வந்திருக்கிறார். அந்த கடவுள் அவனை பார்த்து சொன்னாராம், ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய் நீ? அப்போது இவன் சொன்னான், நான் சோறு போட்டேன் அவனுக்கு, ஆனால் அவன் என்ன செய்கிறான், என்னை திட்டிக் கொண்டிருக்கிறான், இன்னும் அதிகமாக சோறு தரவில்லை என்று சொல்லி. இத்தனை 25 வருடமாக அவன் என்னை திட்டிக் கொண்டிருக்கிறான், நான் அவனை மன்னித்து அவனை அன்பு செய்து அவனுக்கு ஒவ்வொரு நாளும் நான் சோறு கொடுத்து கொண்டே இருக்கிறேன், யார் மூலமாகவது நீ ஏன் இவ்வளவு கோபிக்கிறாய், கோபப்படுகிறாய் என்று சொன்னானாம். அன்புமிக்க சகோதரங்களே, கடவுள் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் தெரியுமா? நாங்கள்
இற்றை கணம்பரை வாழுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உயிர்ப்பிச்சு தந்திருக்கிறார். அன்பின் சாட்சியத்தினுடைய மேன்மைக்குள்ளே ஒரு அழகான வாழ்க்கை பயணத்தை நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அன்பு மிக்க சகோதரங்களே, எனவே இன்றைய நாள் ஒரு அழகான நாள். அன்பு நிறைந்த இனிமையான வார்த்தைகள் இருக்கிறதே, அது கல்லான இதயத்தையும் கரைத்து விடுகின்றது, இரும்பான இதயங்களை கூட அது இழகச் செய்து விடுகிறது. நீ அன்பான வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற போது அயலானை துன்புறுத்த கோபமான சூழ்நிலையை உருவாக்க நாங்கள் வேண்டாம், மாறாக அவனை அன்பு செய்ய நாங்கள் முன்வர வேண்டுமே. ஏன் அன்பு மிக்க சகோதரங்களே, வாழ்க்கையிலே ஆண்டவர்களுக்கு தருகின்ற அற்புதமான நிறைவு எங்களுக்கு அன்பின் சாட்சியத்தினுடைய மேன்மைக்குள்ளே வாழுவதற்காக ஆண்டவர் மீண்டும் மீண்டும் எங்களை அழைத்து நிற்கிறார். எனவே அன்புமிக்க சகோதரங்களை, மீண்டுமாக இந்த மத்தேயு செய்தி 5 அதிகாரத்துக்குள்ளே நாங்கள் போகின்ற போது ஆண்டவர் சொல்லுவார், உன் பகைவர்களையும் நீ அன்பு செய்யவும். எல்லையிலே பார்க்கின்ற ஒரு அழகான விடயத்தைத்தான் நாங்கள் இப்போது பார்க்கின்றோம். சாதாரணமாக நாங்கள் மனிதர்களை அன்பு செய்கிறோம், எங்களுக்கு பிடித்தவர்களை அன்பு செய்கிறோம், ஆனால் எங்கள் பகைவர்களை நாங்கள் அன்பு செய்ய மறுத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர், அவ்வளவு தூரத்துக்கு நீ போக வேண்டும், ஏனெனில் அன்பிற்கு அவ்வளவு தூரத்துக்கு போகின்ற வலிமை இருக்கிறது என்பதை இன்றைய நாளில் எங்களுக்கு சொல்லித்தருவார். எனவே அன்புமிக்க சகோதரங்களே, நாங்களும் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். ஆண்டவர் வல்லமை உள்ளவர், இரக்கத்தின் கடவுளங்களோடு எப்போதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த அன்பின் கடவுளை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்றால் நாங்களும் அன்பிற்கு சாட்சியம் கொடுக்கிற பிள்ளைகளாக வாழுவோம். ஆமென்.